கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரமேஸ்வருக்கு பவித்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் தகுதி இல்லாதேனையும் கர்த்தருடைய ஜீவத்தில் செய்ததான நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மேரே அந்த किसी भी प्रकार की योग्यता नहीं है, लेकिन परमेश्वर ने मेरे जीवन में की हुई सारी भलाइयों को आपके साथ बांटने के लिए परमेश्वर ने मुझे दिए उस मौके के लिए मैं उसका धन्यवाद करती हूँ. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். மேரா ஜனம் एक मसीह परिवार में हुआ. நான் என்னுடைய பெற்றோருக்கு மூத்த பிள்ளையாக இருந்தபடியினால் அவர்கள் என்னை மிகவும் கண்டிப்போடும் மிகவும் கர்த்தருக்குள் எப்படி வளர வேண்டும் என்றுதான் பல விதமான காரியங்களை சொல்லிக் கொடுத்தும் வளர்த்தார்கள். மேரே மாதா பிதா கே லியே மேன் படி பேட்டி ஹோனே கே காரண் கிஸ் பிரகார் சே ஜீவன் பிதானா ஹே உஸ்கே லியே உன்னோனே பஹுத் ஹி சக்தி கே சாத் ஆர் அனுஷாசன் கே சாத் முஜே பாலன் போஷன் கியா. நான் மூத்த பிள்ளையாக இருந்தபடியினால் என்னுடைய தகப்பனார் எனக்கு பல்வேறு காரியங்களை சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுப்பார். மே படி பேட்டி ஹோனே கே காரண் பச்பன் சே ஹி மேரே பிதாஜி முஜே பஹுத் சாரி பாத்தோ கோ சிகாதே தே. அதில் ஒரு காரியம் என்னவென்றால் நீ நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படித்து இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். உஸ்மே சே எக் பாத் தி கி தும் அச்சி ரீதி சே படாய் கர்னா சே ஆர் படாய் கர்னே கே பாத் மே இஸ் சன்சார் கே லியே துஸ்ரோ கே லியே எக் லாப் ஹோகே எக் பலாய் ஹோகே பதல்னா சே. என்னென்றால் நாம் இந்த பூமியில் ஜீவிக்க போவது ஒரு முறை மாத்திரமே. கியோகி இஸ் சன்சார் மே ஹம் கேவல் எக் ஹி பாத் ஜீதே ஹே. நம்முடையினால் நம்முடைய ஜீவிதம் மூலமாக மற்றவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயனடைய வேண்டும், இந்த பிரகாரமாக உன்னுடைய ஜீவிதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இஸ்லே ஹமாரி ஜீவன் கே துவாரா சபி லோக் குச் ந குச் லாப் உட்டானா சே யா பலாய் கோ பிராப்த் கர்னா சே இஸ் பிரகார் சே ஆப் ஜீவன் பிதானா சே. இந்த காரியம் என்னுடைய சிறிதான இருதயத்தில் ஆழமாக பதிந்தது. யே பாத் ஜோ ஹே பச்பன் சே ஹி மேரே ஹ்ருதயம் மே சப் கயி தி. நான் சிறு பிள்ளையாக இருந்த சந்தர்ப்பத்தில் நன்றாக பேச முடியாதவளாய் திக்கு நாவலவளாக காணப்பட்டேன். ஜப் மே சோட்டி தி தப் மே டீக் ரீதி சே பாத்சீத் நஹி கர் பாதி தி மே ஹக்லாதி தி. நான் கர்த்தருக்குள் வளர்ந்து வருவதான சமயத்தில் என்னுடைய பாவங்களையும் சிறு வயது முதல் நான் செய்ததான சிறு சிறு தப்பிதங்களையும் கர்த்தருக்குள் அறிக்கையிடும் போது கர்த்தர் எனக்கு நன்றாக பேசும்படியாக உதவி செய்தார். உஸ் சமயமே மேனே அப்னே சாரே பாபோ கோ பர்மேஸ்வர் கே சமுக் மே இக்ரார் கியா ஆர் மான் லியா ஆர் தப் பர்மேஸ்வர் நே முஜே சங்காய் தியா ஆர் அச்சி ரீதி சே பாத்சீத் கர்னே கே லியே சஹாயதா கியா. இந்த பிரகாரமாக ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆர் இஸ் பிரகார் சே எக் உத்தார் கே அனுபவ கோ பிராப்த் கர்னே கே லியே பர்மேஸ்வர் நே மேரி சஹாயதா கி. அதன் பிறகு 8ஆம் வகுப்பு படிக்கும் போது கர்த்தர் என்னை பரிசுத்தா और उसके बाद में 8वीं कक्षा पढ़ने के समय में परमेश्वर ने मुझे पवित्र आत्मा का अभिषेक का दान दिया. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த வருஷம் நடைபெற்றதான வாலிபர் முகாமில் நான் சென்றிருந்தேன். அந்த இடத்தில் கர்த்தர் பரிசுத்த ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக எனக்கு உதவி செய்தார். 10வீ படாய் करने के समय में मैं जवानों के शिविर में गई थी. वहां पर परमेश्वर ने मुझसे बात किया और बपतिस्मा लेने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. அந்த வருடம் 10ஆம் வகுப்பில் அப்ப நடைபெற்றதான பரீட்சையில் நான் நிறைய மார்க் எடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். 10வீக்கு படாய்க்கு பாத் அச்சே அங்க லேனிக்கு லே பர்மிஷன் மேரி சஹாயதா கி. எல்லாரும் சொன்னார்கள் நீ நன்றாக படிக்க வேண்டும், கர்த்தர் உனக்கு நிறைய மார்க் கொடுத்திருக்கிறார், ஆகையினால் நீ நன்றாக எதை படிக்க வேண்டும் நன்றாக யோசித்துக் கொள் என்று சொன்னார்கள். சபி லோகோ நே கஹா கி தும்ஹாரே பஹுத் அச்சே அங்க் ஆயே ஹே இஸ்லிய ஆகே கியா படாய் கர்னி ஹே உஸ்கே பாரே மே ஆப் அச்சி ரீதி சே சோச் லீஜியே. இந்த பிரகாரமாக சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய வீட்டில் தனியாக உட்கார்ந்து கர்த்தாவே என்னை குறித்து உடைய சித்தம் என்ன, நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். ஐசி ஸ்தி மே மேனே அப்னே கர் மே ரேனே கே சமய பர்மேஸ்வர் சே பிரார்த்தனா கியா கி பர்மேஸ்வர் பவிஷ்ய மே மே கியா படாய் கர்னா சே ஆர் மேரி விஷய மே தேரி கியா மர்ஜி ஹே கர்கே து முஜே பிரகட் கர்கே தீனா சே. அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். தப் பர்மேஸ்வர் முஜ்ஸே பாத்தி கர்னே லகா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். உற்பத்திக்கு புஸ்தக 12 அத்தியாய கே 2-3 வசன சே பர்மேஸ்வர் நே முஜ்ஸே பாத்தி கியா. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றதான வார்த்தையினுடைய காதுகளில் துணித்தது. அப்னே தேஷ் அப்னி ஜனபூமி ஆர் அப்னே பிதா கே கர் கோ சோட்கர் தூ உஸ் தேஷ் மே ஜா ஜோ மே துஜே திகாவுங்கா ஏசி எக் ஆவாஸ் மேரே கான் மே கூஞ்ச்னே லகி. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தரே ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்பதையும் என்னுடைய ஊழியமானது நான் அறியாத பாஷிக்காரரிடத்திலும் ஜனங்களிடத்திலும் இருக்கும் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். இஸ் ஆவாஸ் கோ சுன்தே ஹி மேனே சமஜ் லியா கி பர்மேஸ்வர் அப்னி சேவா கே லியே முஜே புலா ரஹா ஹே ஆர் மேரி சேவா ஏசி எக் ஜகே மே ஹோகி ஜஹான் பர் மே கிசி கோ நஹி ஜான்தி ஹூங்கி ஆர் உஸ் பாஷா கோ பி மே நஹி ஜான்தி ஹூங்கி. என்னுடைய கல்லூரி படிப்பை முடிப்பு படியாக கர்த்தரே உதவி செய்தார். மேரி ஸ்கூல் கி படாய் சமாப்த் கர்னே கே லியே பர்மேஸ்வர் நே மேரி சஹாயதா கி. கர்த்தரே தொடர்ந்து கர்த்தரே ஊழியத்துக்கு வரும்படியாக கர்த்தரோடு பேசிக் கொண்டே இருந்தார். சேவா மே ஆனே கே லியே பர்மேஸ்வர் முஜ்ஸே லகாதார் பாத்தி கர்த்தா ரஹா. ஆனால் நான் என்னுடைய பெற்றோரிடம் இதை சொன்னபோது அவர்கள் நீ ஒரு பலவீனமான பிள்ளையா இருக்கிறாய்,
उन्नाल इंद ऊळियते सीय मुडियादे एंड्र अवर्गल उत्तरे पण्णिनार्गल लेकिन मेरे पिता मेरे माता पिता से जब मैंने इस बात को कहा तो उन्होंने कहा कि आप एक कमजोर बच्चे हैं इसलिए आप इस सेवा कर नहीं पाएंगे इसलिए आप सेवा में नहीं जाना चाहिए ऐसे बोलकर मुझे रुकावट किया इंद संदर्भத்தில் 2006 வருடம் நடைபெற்றதான கன்வென்ஷனுக்கு நான் சென்றிருந்தேன் அந்த கன்வென்ஷனில் எப்படியாவது கதாவே உம்முடைய ஊழியத்துக்கு வருகதான நான் வர வேண்டும் எல்லா தடைகளையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன் 2006 के सम्मेलन में मैं गई थी और उस समय में मैंने प्रभु से कहा कि प्रभु मैं तेरी सेवा करने के लिए आना चाहती हूँ तू ही मेरी सारी रुकावटों को दूर करना चाहिए முதல் நாள் கூட்டம் முடிந்து எனக்கு அஞ்சிரவு தூக்கம் வரவில்லை पहले सम्मेलन का पहला दिन समाप्त हो गया उस रात को मुझे नींद नहीं आई கத்தர் ஒரு விதமான வசனத்தோடு என்னோடு பேசிக் கொண்டிருந்தார் परमेश्वर के वचन से मुझसे लगातार बातें कर रहा था योब 24 का अधिकारम 1 வசனம் अय्यूब की पुस्तक 24 अध्याय का पहला वचन सर्व வல்லவருக்கு காலங்கள் மறிக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்ததான காலத்தை அறியாதிருக்கிறது எப்படி सर्वशक्तिमान परमेश्वर सारे समय को जानता है तो जो लोग उस परमेश्वर को जानते हैं तो वे लोग अपने नियमित समय को क्यों नहीं समझते இந்த வசனம் எங்க இருக்குது எனக்கு தெரியாது ये वचन कहां है करके मैं नहीं जानती थी 1 மணி இருக்கும் நான் இவிதமாக வேதாகமத்தை எடுத்து திறந்த உடனே இந்த 24 ஆம் அதிகாரம் 1 வசனம் யாரோ டார்ச் லைட் அடிபட்டு கொண்டதான வெளிச்சம் பிரகாசித்தது இந்த வசனத்தை நான் கண்டேன் रात का 1 बजे का समय था और मैंने तुरंत ही अपने बाइबल को खोला और उस वचन को ढूंढने खोलने के समय में मैंने देखा अय्यूब की पुस्तक 24 अध्याय के पहले वचन में मेरी नजर पड़ी और कोई उस वचन के ऊपर टॉर्च की लाइट को डाल रहा ऐसा मुझे वो वचन प्रकाशित होकर दिखाई दिया மறுநாள் காலையில் என்னோட பெற்றோரிடம் நான் இதை அறிவித்துவிட்டு அந்தவரிடம் நான் தைரியமாக ஃபார்ம் எழுதி கொடுத்தேன் அகலே தின இஸ் வச்சன் கோ மேனே அப்னே மாதா பிதா கோ பதாயா ஆர் உன்னோனே பீ முச்சே அனுமதி தியா ஆர் ஹிம்மத் கே சாத் இஸ் சேவா மே ஆனே கே லியே சமர்ப்பண கர்னே கே லியே பர்மேஷ்வர் நே மேரி சஹாயதா கி இரண்டு வருடம் ட்ரெய்னிங் சென்டரில் இருக்கும்படியாகவும் பலவிதமான விசுவாச ஜீவிதத்தை கற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர்னே உதவி செய்தார் 2 சால் ட்ரெய்னிங் சென்டர் மே ரேக்கர் விசுவாச கே ஜீவன் கோ சீக்னே கே லியே பர்மேஷ்வர் நே மேரி சஹாயதா கி கர்த்தரின் இடத்தில் பேசி இருந்தபடியே ட்ரெய்னிங் முடிந்தவுடன் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் நான் அறியாத பாஷையாக पंजाब देशத்துக்கு நான் அனுப்பப்பட்ட जैसे परमेश्वर ने मुझसे पहले बात किया था 2 साल की ट्रेनिंग के बाद में मेरी बदली ऐसे एक देश में हुई जहां की भाषा मैं नहीं जानती थी मेरी बदली पंजाब में हो गई அந்த இடத்துக்கு போகுமுன்னதாக நான் ஒரு வார்த்தை கூட எனக்கு ஹிந்தியோ பஞ்சாபியோ தெரியாது जब मैं उस स्थान में जा रही थी एक शब्द भी मुझे हिंदी या पंजाबी नहीं आती थी ஆனால் பஸ்வாங்கோட ஜெபத்தின் மூலமாக சீக்கிரமாக பாஷையை படிக்கும்படியாகவும் அந்த இடத்துல ஊழிய செய்யும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்தார் लेकिन பவித்திர संतों की प्रार्थना के द्वारा उस जगह की भाषा को सीखने के लिए और वहां पर सेवा करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की என்னால் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல விதமான ஊழியங்களை கர்த்தரின் மூலமாக செய்தார் मैं सोच भी नहीं सकती ऐसे कई प्रकार की सेवाओं को परमेश्वर ने मेरे द्वारा किया அந்த பஞ்சாப் தேசத்தில் 13 வருடங்கள் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் उस पंजाब देश में 13 साल सेवा करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की அந்த சந்தர்ப்பத்தில் 3 முறை நான் மரண தருவாயில் ஆனேன் वहां पर रहने के समय में 3 बार मैं मृत्यु की बिस्तर में आ गई அதில் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களோடு விவரிக்க விரும்புகிறேன் उसमें से एक घटना मैं आपको बताना चाहती हूं நான் 2008 வருடம் நான் அங்க மாற்றமாக சென்றேன் 2008 में मैं वहां पर பதலி होकर गई थी அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்குள்ளாக என் சரீரத்தில் ஒரு கட்டி உண்டானது थोड़े दिन में ही मेरे शरीर में एक फोड़ा उत्पन्न हुआ पलविधान कष्ट सहित और उस कारण से मैं बहुत कष्ट उठा रही थी अपने रात को प्रार्थना किया परमेश्वर तू ही मुझे स्थान में लेकर आया है तू ही मुझे संपूर्ण चंगाई देना चाहिए उस रात के समय परमेश्वर ने मुझे एक स्वप्न दिखाया विन वस्त्र तरीतान बेड वेटिया ऑपरेशन एक सफेद वस्त्र पहना हुआ एक व्यक्ति मेरे पास आया और कहा कि आप यहाँ पर लेट जाइए मैं आपका ऑपरेशन करने वाला हूँ நான் விருதமாக படுத்துக்கொண்டே நான் என்னுடைய கண்களை திறந்தபோது அந்த பெரியவர் என்னிடத்தில் நம்முடைய தலைமுடியை போன்றதான இரண்டு முடிகளை என்னிடத்தில் கொடுத்தார் मैं वहां पर लेट गई और जैसे मैंने आंख खोल के देखा तो एक एक उस व्यक्ति ने मुझे हमारे सिर के दो बाल के समान दो बाल दिए அவர் விதமாக சொன்னார் உன்னை கஷ்டப்படுத்ததான இந்த கட்டியினுடைய இரண்டு வீர்களை நான் எடுத்து விட்டேன் உனக்கு பரிபூர்ணமாக சுகம் கிடைத்தது நீ போகலாம் என்று சொன்னார் तब उन्होंने कहा कि आपको कष्ट देने वाला ये बीमारी का ये जड़ है इसीलिए इसको मैंने निकाल दिया है अब तो संपूर्ण रीति से चंगी हो गई है இந்த இந்த காரியம் நடந்து இந்த வருஷத்தோடு இது 15 வருடங்கள் ஆகிறது ஓ ये बीमारी के बाद में अभी 15 साल बीत गए हैं இதுவரைக்கும் சுகத்தோடு ஊழியம் செய்யும்படியாக கர்த்தரே உதவி செய்தார் अभी तक चंगाई के साथ सेवा करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की है இதற்கு பிற்பாடு போன வருஷம் जून मादम नागपुर का माचम आगे वंदे उसके बाद में पिछले साल जून महीने में मेरा नागपुर में बदली हो गया இங்க வந்தபோது அதிகமாக சூடாக இருந்ததின் காரணமே தினமித்தம்
इनुडे काल्गले ओरु सिरिय पुण उंडानदु उस समय में बहुत गर्मी का मौसम था इसलिए मेरे पाव में एक फोड़ा आ गया नान अदे गवनिकविल्लै मैंने उसको ध्यान नहीं दिया अदु कोंजम कोंजमाग पेरिदागी कोंडे वंददु लेकिन वो धीरे धीरे बढ़ता गया अदिलिरुंदे तन्नीर वडिय आरंभित्तदु उसमें से पानी निकलने लगा इनुडे मुळंकालिलिरुंदे इनुडे पादम वरैक्कुम अंद पुण्णानदु परवि विट्टदु मेरे घुटने से लेकर पाव तक वो पूरा फैल गया निमित्तमाग नान मिगवुम कष्टपट्टु कोंडिरुंदे इस कारण से मैं बहुत अधिक कष्ट उठा रही थी इरवु नाट्कलिल तूक्कम वरविल्लै रात के समय में मुझे नींद नहीं आती थी पलविधमान எரிச்சலும் வேதனையும் காணப்பட்டது बहुत ज्यादा दर्द और जलन मुझे होता था நான் கர்த்தரிடத்தில் விதமாக ஜெபித்தேன் கர்த்தாவே ஏன் எனக்கு விதமான காரியத்தை அனுபவித்தீர் என்று ஜெபித்தேன் मैंने परमेश्वर से प्रार्थना किया कि क्यों प्रभु ये सब मेरे जीवन में आ रहा है परीक्षा है तुम इसको धीरे से सहन करना चाहिए अधिकारी लेकिन मेरा दर्द बहुत अधिक होता जा रहा था सुरुकमाग संक्षिप्त में कहने से थोड़ा थोड़ा मेरा प्राण मेरे अंदर से निकलते हुए मैं महसूस करती थी विधमाग இந்த வேதனை அதிகரித்து என்னுடைய முழு காலும் வீங்கி விட்டது ऐसे दर्द के साथ मेरा पूरा पांव सूज गया நாக்பூரில் இருக்கதான अनेक பரிசுத்த பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் எனக்காக விசுவாசிகளும் பாரத்தோடு ஜெபித்தார்கள் நாக்பூர் के सेवक भाई और बहनों और विश्वासियों ने मेरे लिए बोझ के साथ प्रार्थना किया விதமாக ஒரு நாள் நான் மிகவும் ஒரு நாள் உட்கார கூட முடியவில்லை மிகவும் கஷ்டத்தோடு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் एक दिन मैं बैठ भी नहीं पा रही थी बहुत ही अधिक कष्ट के साथ मैं प्रार्थना में बैठी நம்முடைய சென்ட் பாஸ்டர் அவர்களிடத்திலும் நான் சொன்னேன் அவர்கள் எரேமியா 17 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்தில் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக சொன்னார்கள் मैंने சென்ட் பாஸ்டர் ஜி கோ இஸ் பாத் கே பாரே மே பதாயா उन्होंने मुझसे कहा எரேமியா की पुस्तक 17 அதிகாரம் 14 வசனம் கோ ரிக்கர் ஆப் ஸ்துதி கீச்சே கர்த்தாவே நீரினே குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாகுவேன் இன்னே ரட்சியுமானால் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி ஹே யெகோவா मुझे चंगा कर तब मैं चंगा हो जाऊंगा मुझे बचा तब मैं बच जाऊंगा क्योंकि तू ही मेरी स्तुति है இப்படியாக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டிருந்தேன் இஸ் பிரகார் से मैं परमेश्वर की स्तुति करती रही அப்பொழுது ஒரு நாள் அதிகமான வேதனையுடன் காலை ஜெபத்துக்கு நான் சென்றேன் एक दिन बहुत ही दर्द के साथ मैं सुबह की प्रार्थना में गई நான் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் ஆசோ के साथ प्रार्थना करने के समय में परमेश्वर ने मुझे दर्शन दिया அந்த தரிசனத்தில் ஒரு பாம்பானது தானாகவே தன்னுடைய பலனை இழந்து அது முழுவதுமாக கீழே விழுந்ததினால் கீழே விழுந்து மரித்ததை கண்டேன் उस दर्शन में मैंने देखा कि एक सांप जो है वो अपनी पूरी शक्ति और बल को खो बैठा और पूरी रीति से सिकुड़कर वो नीचे गिर पड़ा இது என்ன என்று எனக்கு புரியவில்லை ये क्या है करके मुझे समझ में नहीं आया கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார் तो परमेश्वर की आत्मा ने मुझसे बात किया இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தினான அந்த பிசாசினுடைய சக்தியை நான் அழித்திருக்கிறேன் என்று சொன்னார் அபி தக் तुझे सताने वाली शैतान की शक्ति को मैंने नाश कर दिया है அப்பொழுது நான் கர்த்தருடைய ஒரு அடையாளத்தை கேட்டேன் तब परमेश्वर से मैंने इसके बारे में एक चिन्ह को मांगा கர்த்தாவே நிச்சயமாகவே நீ சுகப்படுத்தினீர் என்றார் यदि परमेश्वर तूने मुझे संपूर्ण रीति से चंगाई दिया है அந்த சந்தர்ப்பத்தில் சீதான மழை பெய்து கொண்டிருந்தது उस समय में थोड़ी हल्की-हल्की बारिश हो रही थी எந்தவித காற்றும் இல்லை ज्यादा हवा नहीं थी அப்பொழுது நான் கர்த்தருடைய சொன்னேன் நீர் என்னை சுகப்படுத்தினது உண்மை என்றால் இந்த இடத்தில் ஒரு பெரிய மரமானது கண்டிப்பாக விழ வேண்டும் तो मैंने परमेश्वर से कहा कि यदि तूने मुझे सच में चंगाई दिया है तो यहां आसपास में एक बड़ा पेड़ जड़ से उखड़ना चाहिए கூட்டம் முடிந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே கேட்டுக்கு வெளியில இருந்ததான் ஒரு பெரிய மரம் வேரோடு சாய்ந்திருப்பதை நான் கண்டேன் பிரார்த்தனை சமாப்த होने के थोड़ी ही देर के बाद में मैंने देखा कि हमारे हमारे गेट के बाहर एक बड़ा पेड़ जड़ से उखड़कर नीचे गिर गया இவ்விதமாக கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார் இஸ் பிரகார் से परमेश्वर ने इस बीमारी से मुझे संपूर्ण रीति से चंगाई दिया இந்த இடத்தில் யாராவது வியாதியோடு வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு பாவங்களுக்காக மரித்ததை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வியாதிக்காக மரித்ததை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமாக சுகத்தை கொடுப்பார் यहां पर कोई भी बीमारी के साथ आया है तो यदि आप विश्वास करेंगे कि यीशु मसीह आपके पापों के लिए आपकी बीमारी के लिए मर गया है तो आप विश्वास करने के द्वारा आप संपूर्ण चंगाई को प्राप्त करेंगे கர்த்தருடைய ஊழியத்துக்கு கடந்து வந்த நாட்கள் முதல் கர்த்தர் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் என்னோடு கூட நடத்தி வருகிறார் जिस दिन से मैं सेवा में आई हूं आज तक परमेश्वर मेरे लिए एक माता पिता होकर एक मित्र होकर रहा है கர்த்தர் ஒரு உற்ற நண்பனாகவும் என் ஆத்மநேசராகவும் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார் परमेश्वर को अपना मित्र होकर और अपना प्राण का प्रेमी होकर अनुभव करने के लिए सब में सब कुछ होकर अनुभव करने के लिए प्रभु ने मेरे लिए सहायता किया है கர்த்தர் காக ஒரு சகோதரியும் சகோதரியும் நான் விட்டேன் परमेश्वर के लिए मैंने एक भाई और बहन को छोड़ा ஆனால் இந்த கர்த்தர் ஒரு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் लेकिन आज परमेश्वर ने सेवा में मुझे हजारों भाई बहनों को दिया है
यहाँ पर किसी को भी परमेश्वर की बुलाहट है तो आप हिम्मत के साथ परमेश्वर की सेवा करने के लिए आइए। आपको बुलाने वाला परमेश्वर अंत तक चलाने के लिए वो सामर्थ्य और विश्वास योग्य है। கடைசி நிமிஷம் வரைக்கும் கத்துடைய வீட்டில் நிலைத்திருந்து எப்படியாவது சியோனில் காணப்பட வேண்டும் என்பதே என்னுடைய முழு வாஞ்சையா இருக்கிறது। மேரே அந்திம் க்ஷண தக் பரமேஸ்வர் கே பவன் மே ரஹ்கர் பிரபு கி சேவா கர்கே சியோன் மே திகாய் தேனே திகாய் தேனா ஹி மேரா ஆக்ரஹ ஹை। அதற்காக நீங்களே ஆர் மேனுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சி முடிக்கிறேன். உஸ்கே லிய ஆப் சபி லோக் மேரே லிய பிரார்த்தனா கீஜியே உஸ்கே லிய மே பிரார்த்தனா கி மாங் கர்த்தி ஹூம். கத்ருக்கு ஸ்தோத்ரம் பரமேஸ்வர் கி ஸ்துதி ஹூம்।